நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேபி நம்பர் ஒன் சேனல். சிந்தரில் நம்ம என்ன பார்க்க வரோன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா ஈவினிங் அப்லோட் பண்ணோம், அதை வந்து பார்த்துருங்க பார்த்துட்டு வந்துருங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கோப்ரா எம்பி பார்ட்டியோட ஃபுல் ரிவ்யூ தான், அது வந்து பார்த்துட்டு வந்துருங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோப்ரா வெப் இவெண்ட் வந்து இன்னும் 20 மணி நேரத்தில் ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம் என்னமோ வந்துட்டுன்னு நினைக்கிறேன், எனக்கு சுத்தமாக தெரில. கேமுக்குள்ளே நான் இன்னும் போகவே இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்க போகுது, என்னென்ன ஃப்ரீ ரிவார்ட்ஸ் எல்லாமே இருக்க போகுது அப்படின்ட்டு வந்து நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீஜினல் பேட்டில் வந்து பக்காக இருந்தது, அதோட ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயிலில் கொடுத்துட்டாங்க. நான் வந்து இப்போ தான் போய் பார்த்தேன், அதனால் பார்த்தீங்கன்னா அதை போய் கிளைம் பண்ணிக்கோங்க. இந்த வெப் இவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெருசு, ரொம்ப பெருசு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மிஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 27ஆம் தேதி லாகின் ரிவார்டாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த கேரக்டர் ஒன்று தரப்போகிறாங்க நண்பா. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எனிமி யாராட்டும் உங்களை அடித்தான்னு வச்சுக்கோங்களேன், அவன் மேலே பார்த்தீங்கன்னா ரோஸ் கலரில் ஒரு டாட் காட்டும். நம்ம திருப்பி அந்த ரோஸ் கலர் டாட்டை மறையதுக்குள்ளே அடித்தோம்னா டேமேஜ் பார்த்தீங்கன்னா டபுளாகவும், வெஸ்ட்டு கிழிக்கிறது வந்து டபுளாக இதாகும். அது பார்த்தீங்கன்னா லாகின் ரிவார்டு. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா லெஜெண்டரி அவுட்ஃபிட்டு, இந்த ஒரு கேரக்டர் தான் நண்பா. அடுத்து பார்த்திங்கன்னா லெஜெண்டரி அவுட்ஃபிட்டு, இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஈவெண்ட்டில் தான் வரப்போகுது. இந்த வெப் இவெண்ட்டுக்குள்ளே தான் அந்த ஒரு ஈவெண்ட்டே இருக்க போகுது, ஆனால் ரொம்ப டைமண்ட் பிடுங்கும். கிட்டத்தட்ட ஒரு ஸ்பின்னுக்கு பார்த்திங்கன்னா 400 டைமண்ட் கேட்கு நண்பா. அதாட்டு 10 ஸ்பின்னோ ஒரு ஸ்பின்னோ என்னன்னு தெரில, ஹையாக சான்ஸ் உள்ள ஸ்பின்னுக்கு வந்து 400 டைமண்ட் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த இது பக்கம் யாருமே போயிடாதீங்க. ஓகேங்களா? நம்மளுக்குலாம் கிடைக்க வாய்ப்பே இல்லை. அது 100% கொண்டு வந்தால் தான் அந்த ட்ரெஸ்ஸு கிடைக்குமா? நம்ம எப்போ 400 டைமண்டாக ஸ்பின் பண்ணி 100% கொண்டு வரேன்னு தெரில. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேப்புக்குள்ளே கலெக்ட் பண்ண டோக்கனு. இது வந்து மேப்பில் கிடைக்குமா இல்லைனா மேப் முடித்ததுக்கப்புறம், சாரி கேம் முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஆஃப்டர் மேட்ச் ட்ராப்பாக கிடைக்குமான்னு தெரில. அதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரு ரிவார்ட்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணிக்கணும். அந்த ஸ்கேட் போர்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அவதாரம் பேனர் பார்த்திங்கன்னா இனிமேல் மினுங்கிற மாதிரி, அதாவது கிராண்ட் மாஸ்டர் போயிட்டிங்கன்னா இல்லை எலைட் பாஸ் ப்ரீ ஆர்டர் போட்டிங்கன்னா மினுங்கிற மாதிரி ஒரு பேனர் இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இனிமேல் கொண்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி தான் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா பேனர் வரும். இந்த ட்ரெஸ் பண்டல் பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒருத்த தெரில, ஃப்ரீயாக கொடுக்கதே நம்மளுக்கு ஒருத்தர் தெரில. இது இதோட மேல் ட்ரெஸ்ஸையும் பார்த்திங்கன்னா எதில் போய் கொடுத்தாங்க, கட்டண ஸ்பின்னில் கொடுத்தாங்க. அதுக்கும் பார்த்திங்கன்னா 1000 டைமண்ட் செலவழிச்சு எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. என்ன செய்ய, நம்ம கட்டணாக்கு சுற்றினா அந்த இது தானே வந்து விழும். அதில் டைமண்டாட்டு கொடுத்துருக்கலாம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோப்ரா லூடோ அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன அப்டேட் பார்த்துடலாம். நம்மளுக்கு வந்து லாகின் பண்ண மூலியமாக நம்மளுக்கு வந்து இந்த பேக் தரப்போகிறதுல, இது வந்து வேறு சர்வருக்கு இந்த பேக் தந்துட்டுருக்காங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு பேக் தருவாங்க. அது பார்த்திங்கன்னா 21ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கணும்பா. அதை வந்து லாகின் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பின் பண்ணுறது மூலியமாக நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் கிடைக்கும். அந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாயக்கட்டை தான்பா. அந்த தாயக்கட்டையை வச்சு என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சொன்னம்ல கோப்ரா லூடோ, அதில் போய் பார்த்தீங்கன்னா தாயம் விளையாடணும். அவ்வளோதான், சிம்பிள். பார்த்தீங்களா? அதில் வந்து ஸ்பின் பண்ணி நம்ம இந்த இதுக்கு முன்னாடி காமிச்சோம்னா நம்மளுக்கு ஆஃப்டர் மேட்ச் ட்ராப்பு இல்லைன்னா மேப்புக்குள்ளே கிடக்கும் அப்படின்னு சொன்னோம்ல, அது பார்த்திங்கன்னா நம்ம கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா அதில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரிவார்ட்ஸும் இருக்கும். அந்த கோப்ரா லூடோ வந்துங்கன்னா நான் உங்களுக்கு வந்து தெளிவாக காட்டுவேன். அதை ஸ்டார்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அந்த குரோனோ கேரக்டர் தான் வந்து, அந்த குரோனோ கேரக்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஏதோ எழுத்து மாதிரி வந்ததில்ல, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுலேயும் வருது. டேப் டு லாகின் அப்படி கொடுத்து போக வேண்டியதான். சரி, டேப் டு பீனா ஏதோ ஒன்று, டேப் டு க்ளோஸ் ஆம்ப்பா. அதை கொடுத்து பார்த்திங்கன்னா உள்ளே போனால் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இப்படி தான் பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். இது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு லூடோ கேம் மாதிரி இருக்குன்னு. இது வந்து எதுக்குன்னா, ஷீரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெலிவரி மேனா, அவனை பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெலிவரி பண்ணி வைக்கணுமா, அதாட்டு இந்த இதில் ஸ்பின் பண்ணி அவனை பார்த்திங்கன்னா கரெக்டான இடத்துல போய் சேர்க்கணுமா. இது என்னடா நம்ம கேம் விளாட வந்தோன்னா இதை தாயக்கட்டெல்லாம் போட்டு உருட்டிட்டு கிடக்க சொல்கிறாங்க, என்னடா இது வேற கருப்பாக இருக்குது. ஃபஸ்ட் வந்திங்கன்னா நம்ம ஸ்பின் பண்ணி விட்டுறலாம். ஸ்பின் பண்ணி நமக்கு ஒரு டைஸ் கிடச்சதுல, அதில் பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ணி விட்டுறலாம். ஸ்பின் பண்ணி விட்டதில் பார்த்திங்கன்னா எனக்கு 4-5 இடமோ விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா, ஒரு நான் முன்னாடியே சொல்லி நம்ம ஆஃப்டர் மேட்ச் ட்ராப்பில் நம்மளுக்கு ஒரு டோக்கன் கிடைக்கும், அதை வச்சு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலான்ட்டு அந்த ஒரு டோக்கன் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கி. அந்த டோக்கன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு ரிவார்ட்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு பார்த்திங்கன்னா அந்த டோக்கன் தான் கிடச்சது. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய ரிவார்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கெர்னேட் ஸ்கின்னு, அடுத்து பார்த்திங்கன்னா
அது வந்து நம்மளுக்கு இன்னும் வரல. அந்த ஒரு கிரனேட் ஸ்கின் ஒன்று இருக்குது, அதான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பெரிய ரிவார்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பேக் ஸ்கின் வந்துட்டு, ஸ்கேட் போர்ட் ஸ்கின் வந்துட்டு, லூட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 27ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அப்டேட் பண்ணுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ளூ கலர் டோக்கன் எடுத்து அந்த லூட் பாக்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மீட்டரும் கொடுத்துருக்காங்க, 5, 10 அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்யூண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இந்த ட்ரெஸ் பண்டெல்லாம் விட்டுருங்க. அந்த ஒரு ஸ்கேட் போர்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, அந்த ஒரு பேனர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. மித்தபடி பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது அவ்வளோவா இல்லை. கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைமண்ட் ராயல் கார்ட்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தனியாகவே கொடுத்துருக்காங்க. கேமில் லாகின் பண்ணுறது மூலயமா கிடைக்குமா இல்லைன்னா இன்கேமுக்குள்ளே கிடைக்கும் இந்த டைஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அதில் இதில் வந்து அந்த காயக்கட்டை விளையாடுவோம்ல, அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன காயின்ஸுக்கு சாரி என்னென்ன பிளேஸுக்கு என்னென்ன பவர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெடிங் கோட் வீடியோ பார்க்க மாட்டிங்க, பார்க்காததுனால கன் கிரேட்ஸ் எல்லாம் விடுதீங்க. அதில் பார்த்தீங்கன்னா பெர்மெண்ட் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது நண்பா. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உடனே வந்து ஓப்பன் பண்ணிடாதீங்க, கொஞ்ச நாள் வச்சு நான் ஒரு ட்ரிக் வந்து ஒரு 4-5 நாள் கழித்து அப்லோட் பண்ணேன் நண்பா. அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் எல்லா கன் கிரேட்லையுமே எடுக்க முடியும். ஓகேங்களா, இந்த வீடியோ அவ்வளோதான். பாய் கைஸ், லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்கப்பா.